ஏ காலுக அடுக்குது கைகாலும் நோக்குது வேணர் அடிக்குது வெந்துதலாகுது உணவுருவது உள்நாக்கு சுத்துது இன்னமும் காணல பாவியாரக்கன எப்பவும் காண்பேனோ அரக்கன எப்பவும் காண்பேனோ அரக்கன எப்பவும் காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கன அன்னமும் காணலையே அவையா எப்பவும் காண்பேனோ இரேலு லோகமும் தேடியும் பார்த்தேன் இன்னமும் காணல பாவியரக்கன பாரேலு லோகமும் தேடியும் பார்த்தேன் இன்னமும் காணல பாவியரக்கன இன்னமும் காணல பாவியரக்கன நான் எப்பவும் காண்பேனோ அரக்கனை எப்பவும் காண்பேனோ எப்பவும் காண்பேனோ அரக்கனை எப்பவும் காண்பேனோ எப்பவும் காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கன அன்னமும் காணலையே அமையா எப்பவும் காண்பேனோ அன்னமும் காணலையே இப்படியாக அரக்கனை காணாமல் நந்தீஸ்வரன் பங்குனி சித்திர வேணா கொதிக்க வகையில் இந்திரலோகம் சந்திரலோகம் வாயுலோகம் வர்ணலோகம் யமலோகம் தவலோகம் சத்தியலோகம் உலோகம் அம்போலோகம் இரேழு உலகம் தான் அரக்கனை தேடுறாரு கண்டுபிடிக்க முடியல முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஆமா அரக்கனை காணாம எங்க இருக்கான் எங்க இருக்காமனு பங்குனி சித்திர வெயில வேணா குதிய வெயில தேடி தேடி வாரார் வாரவர் இமயமலைக்கு வந்துட்டாரு வடக்க இமயமலைக்கு யாருமே போக முடியாது போக முடியாது இங்க வந்துட்டாரு இமயமலை பக்கத்துல ஒரு யமுனா நதியும் ஒரு படந்த ஆலமரமும் அந்த ஆலமரத்துக்கு அடியில இருந்து சிவாய நமக என்று சிவனுடைய மந்திரம் தெரியுது ஆண்டவன் சிவாய நமக என்று சிவாய நமக என்று சிவனுடைய மந்திரத்தை உச்சரிக்கும் சத்தம் காக்கு அந்த இடத்துக்கு நந்தி தேவன் வராரு நந்தி தேவன் வந்த உடனே இந்த இடத்துல தானே சிவனுடைய மந்திரம் காக்குன்னு பக்கத்துக்கு வந்தார் அப்படி வந்த இடத்துல அழகு நந்திக்கு சிவனுடைய நாமம் எப்படி கேட்க தெரியுமா ஈஸ்வரனையரையோனி சம்போ சங்கர ஈஸ்வரனையரையோனி சம்போ சங்கர சாம்போ சங்கர ஏழை ஜெயும் தவத்தை பாரும் சங்கர அண்டவனை ஏழை ஜெயும் தவத்தை பாரும் ஏ சாம்போ சங்க ஏழை ஜெயும் தவத்தை பாரும் ஐயா பகவானே பரம்பொருளே சங்கர இந்த பாவியுட தவத்தை பாரும் சங்கர யாண்டவனே பகவானே சங்கர யாம்போ சங்கர அரக்கனுட தவத்தை பாரும் சம்போ சங்கர ஆண்டவனே அரக்கனுட தவத்தை பாரும் சம்போ சங்கர அரக்கனுட தவத்தை பாரும் சங்கர அண்ணவனே அரக்கனுட தவத்தை பாரும் ஐயா அடியாருக்கு அடியாரல்லோ சங்கர இந்த அடியேனுட தவத்தை பாரும் சங்கர இறைவா என்ன குற்றம் நானும் செய்தேன் சங்கர சாம்ப சங்கர இன்னும் மன அழகலையா சம்போ சங்கர உங்களுக்கு இன்னும் மன அழகலையா சம்போ சங்கரோ
வெடி பகவனுட ராமன் சொல்லியா சொல்லி பாரத்தவன் செய்து வார கையனுட ராமன் சொல்லி ராமன் சொல்லி இருந்ததவன் செய்து வார கடவுளுட ராமன் சொல்லி கடவுளுட ராமன் சொல்லி அரக்கன் கடிய தவம் செய்து வாரால் அணிதாபம் இருக்கும் இடத்துக்கு நந்தி அவர் வாராரே தவம் இருக்கும் இடத்துக்கு நந்தியே வந்துட்டாரு வந்தாரு இங்கதான் வல்லரக்கன் தவம் இருக்கான் இருக்காம இருக்க இவனை தேடி வந்த இடம் இந்த இடம் தான் இந்த இடம் தான் நமக்கு அப்ப இந்த இடத்துலதான் சிவனுடைய மந்திரம் மந்திரம் தெரிஞ்சலாம் காது உளர கேக்க கேக்குண்ணா அப்படின்னு கரையா முத்துக்கு பக்கம் வந்து வந்து ஏ வல்லரக்கா ஏ அரக்கமந்தோ நீ இருந்ததும் போதுண்டா இறங்கி வா தவத்தை விட்டு இறங்கி வாப்பா ஏ வல்லரக்கா அரக்கமன்னோ நீ செய்ததும் போதும் சீக்கிரம் இறங்கிவோ சீக்கிரம் இறங்கி வா சீக்கிரம் இறங்கி வந்துரு அப்படின்னு கூப்பிட்டாரு அம்மா நந்தி ஈஸ்வரன் அம்மையா தவத்தில இருந்த வல்லரக்க நினைத்து பார்க்கிறான் அம்மையோ தவத்தை கண்டு கடவுள் சிவபெருமானை வந்திருக்கார் என்று ஐயோ மரண தவத்தை கண்டு மறையோ பகவான் வந்தார் என்று வந்தார் என்று தவத்தை எங்க முடிப்பாள் ஏ தவத்தை விட்டு இறங்கி வாராம் ஈஸ்வரனே வந்தார் என்று இறங்கி வந்தவத்தை விட்டு அவத்தை விட்டு ஏ கடவுளே வந்தார் என்று ஏ கழிய சவம் முடிப்பான அவன் கருத்திழந்து மதியளந்து அவன் கடவுள் என்று வணங்குவானா சிவபெருமா வந்தார் என்று ஏ வந்தார் நந்திய பாதம் தொட்டு வணங்குதானே சிவபெருமான் நம்ம தவத்தை கண்டு வந்துட்டாரு நம்ம இருந்த தவத்தை கண்டு ஈஸ்வரனே நேரில் வந்துட்டாரு அப்படின்னு பாவி எண்ணத்துல நினைச்சான் தவத்தை விட்டு இறங்கி பார்க்க கடவுள் முகம் தெரியல காலமாட்டு முகத்தை கண்டான் மறையோன் முகம் தெரியாம மாட்டு முகத்தை கண்டான் மதி இழந்து அம்மையோ ஏ மாட்டுக்கு பிறந்த மாடு காளைக்கு பிறந்த காலங்கண்ண என் கடிய தவத்தை கொலைக்கு நீ காலமாட வந்தது யாரு யாரு நீ என் மரண தவத்தை கொலைக்கு நீ மாடா வந்த நீ யாருடா நீ காலங்க நீ யாரு மகண்டா அப்படின்னார் அம்மா உடனே அரக்கம் கேக்கவன் ஆண்டவன் கிட்ட வாகனம்னா அழகு நன்றி அழகா சொல்லுதாரு ஏல என்ன உனக்கு தெரியல ஏல தெரியாம தானே கேக்க பெரிய மவுன ஏ சின்ன மவுன சின்ன ஏல பாதாள உலகத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல ஒரு நாளாவது கோயிலுக்கு போயிருக்காடா ஐயா அதான இல்ல நீ கோயிலுக்கு போயிருந்தா நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் கோயில சுத்தி பார்த்தானே தெரியும் நீ காஜிக்கு போயிருக்கியா இல்லையே காஜியில காஜி விஸ்வநாதர் காஜி விசால வச்சிருக்காளா அம்மா அவ முன்னால ஒரு காலங்க படுத்திருக்கா படுத்திருக்கு அது அடியன் தான் நீங்க தானோ உனக்கு காஜிக்கு போக கொடுத்து வைக்கணும் மதுரைக்கு போயிருக்கியா எப்ப மதுரையில சொக்கர் இருக்காரா அவருக்கு முன்னால ஒரு காலங்க படுத்திருக்கா அதுவும் நான் தான் அங்க போவன கொடுத்து வைக்கட்டும் அதுக்கு அடுத்த தளம் குற்றாலம் போயிருக்கியாடா சீசனுக்கு போயிட்டு போயிட்டு வராங்க குற்றால நாதர் குலவாமணிக்கு முன்னால ஒரு காலங்க படுத்திருக்கா அதுவும் நான் தான்
உனக்கு அங்க போக கொடுத்து வைக்கடா, சங்கரன் கோயிலுக்கு போயிருக்கியாடா? ஏப்பா எத்தனை திருப்பி போயிட்டு போயிட்டு வரோம். சங்கரன் ராஜெல்லாம் ஆவிட கோமதி இருக்காளா? அம்மா இருக்கா? அவர் ரெண்டு வருக்கு முன்னால ஒரு சின்ன கல்லாலான கலைஞன் படுத்திருக்கா, அதுவும் நான் தான். ஓஹோ, நீங்க உனக்கு அங்க போக கொடுத்து வைக்கட்டாலும் என்ன, தாகம் பறக்கும் தளம், கருத்த கம்பளி வெளுக்கும் தளம், பாவத்தை எல்லாம் போக்கும் தளம், பாவநாசம் அறவட போச்ச. அந்த பாவநாசன் பால உலகாலுக்கு முன்னால ஒரு காளையன் படுத்திருக்கோம், அதுவும் நான் தான். உனக்கு அங்க போனை கொடுத்து வைக்கட்டாலும் என்ன, திருநெல்வேலிக்கு போயிருக்கியாடா? ஏப்பா எத்தனை திருப்பி போயிட்டு போயிட்டு வரோம். கோயிலுக்குள்ள போல நெல்லையப்பர் நெல்லுக்கு வெளி கட்டி காத்தா நெல்லையப்பர் சாஸ்திரி சாஸ்திரி காந்திமதி அம்மா. அந்த சக்திக்கும் சிவனுக்கு முன்னால ஒரு கல்லாலான காலங்கன் படுத்திருக்கோம், அதுவும் நான் தான். அப்பந்தான் அரக்க நினைக்க, இந்த புலோகத்து மாடெல்லாம் அம்மான்னு கத்த தெரியும், அதுக்கு அடுத்த வார்த்தை பேச தெரியாத. அம்மா இது காலமாட வந்தது காஜியில இருந்து கன்னியாகுமரி வர சிவதளத்தை போற சொல்லுது, ஒண்ணு விடாம சொல்லுது. அப்ப இது கடவுளுடைய வாகனமாக இருக்க போய் தானே வாய் திறந்து பேசுது, வாய் திறந்து பேசுது. ஏ அப்பா நந்தீஸ்வரா, நந்தீஸ்வரா, கைலாச மலைக்கு அழைச்சிட்டு விவரம் தெரியுதோ? இந்த கையில இருக்க கொள்கை எப்படிடா? இந்த கொள்கை கையால வாங்கி வலது கண்ணத்திலும் இடது கண்ணத்திலும் ஒதுக்கு. இறைவர் நினைச்சு பாரு, உனக்கு ரெண்டு பக்கம் ரொக்க முளைச்சிருச்சா? அதனால் ரெக்கம் முளைச்சது. உடனே ஆண்டவனை தேடி, ஏ வல்ல ரெக்கம் முன்பறக்க, வல்ல ரெக்கம் முன்பறக்க, நந்தி தேவன் பின்பறக்க, நந்தி அவர் முன்பறக்க. எங்க வல்லரகம் பின்பறக்க, பின்பறக்க, ஏ முன்பறக்க, பின்பறக்க, ஏ வல்லரகம் முன்பறக்க, என் நந்தி அவர் பின்பறக்க. ஆகமத்தை ரெண்டு பேரும் ஆதி கைலாஜ வந்தார்களே, ஏ கைலாஜ வாஜரில, கைலாஜ வாஜல வல்லரக்கனை கொண்டாந்து நந்திதே விட்டுட்டு, ஏ வல்லரக்கா இதாண்ட கைலாஜ வாஜலு, அதையா டியூப் லைட்டு தான், சீரியல் தான், இந்த தெய்வ கைலாசம் தான் கைலாசம் மேல நல்ல சுத்தி பாத்துக்கோ. இப்ப மேக்க திரும்பி சிவருமா இருப்பாரு என்று சொல்லிவிட்டு நந்தி தேவன் மாயமா வடக்கோட்ட வாசலுக்கு வந்துட்டாரு. இவன் வாசலில் நின்று கொண்டு, ஐயோ பகவான பகவான், பாவி வல்லரக அழைக்கானே, ஏ அரக்கனோட சத்தம் கேட்டு எங்க ஜாத்தி இஞ்சி வேணுமாக, ஏ தலவாசவாதார்களே, தலவாசலுக்கு சத்தி இஞ்சி வேணும் வாசலுக்கு வந்தாவோ வந்தார்கள். எப்ப நீதான் வல்லரக்கணும், நீதான் என்ன தேடி 12 வருஷம் தவம் இருந்தியோ? ஆமா சாம்பியோ. ஆமா இறைவா, உங்களை தேடி உண்ணாம உறங்காம தவம் இருந்தது நான் தான் வல்லரக்கேன். என் பேர் தான் வல்லரக்கேன். ஓ நீதான் வல்லரக்கனா? ஆமா சாமி. சரிப்பா சரி, ரொம்ப நல்லது. 12 வருஷம் தவம் இருந்து வந்திருக்க பாத்தியா? வந்திருக்கல்லோ என்று அரக்க ஆண்டவன், ஆண்டவன அரக்கன் கூப்பிட்டாரு. கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டா தெரியுமா? ஏ வாமகனே வல்லர, வாமகனே வல்லர, என் மகனு வல்லரக்கா, ஈஜம் பக்கம் வந்த மாதிரி என்ன வர உனக்கு வேணும், உனக்கு வேணும், மகனே ஈஜம் கிட்ட கேளுதாரே,
கைலாசம் கண்ணுக்கு தெரியும் பேர் என்னப்பா என்ற ஆண்டவன் கேட்கும் போது
அஜுர் அரக்கன் சொன்ன உடனே நான் எப்படி சொல்ல முடியும், அதுக்கு அந்த விவரத்தை நான் சொல்லணும்னா எனக்கு நீரி சத்தியம் பண்ணி தரணும். சத்தியம் தந்தால் வரத்தின் பேர்களை விவரமாக சொல்வேன், சத்தியம் தரலையானால் நான் அந்த வரத்தின் விவரத்தை சொல்ல மாட்டேன், இங்கனே உண்ணாவிரதம் இருந்துருவேன். அப்ப கேட்டார் ஆண்டவன், கேட்டா ஏ அரக்கா உனக்கு யாரு மேலடா சத்தியம் வேணும், உனக்கு சத்தியம் நான் தாரன், நீ யாரு மேலனாலும் சத்தியம் காலினாரு. அப்பந்தான் அஜர் அரக்க ஆண்டவன் கிட்ட கேக்க, ஏ ஆண்டவனே பகவானே உங்க மேல சத்தியம்தான், உடைய வேணும் கொடுக்கணும், பார்வதி மேல ஆணை சொல்லி பகவான் இங்க கொடுக்கணும். அரக்கா நான் உன்ன கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ ஏன் மேல சத்தியம் கேட்டா நான் கொடுத்துருவேன். என் மனைவி பார்வதி மேல ஏன்பா கேக்க ஆசைப்படுத, சாமி சாமி உங்க இடப்பாகத்துல உங்க அங்கத்துல பாதிய பார்வதிக்கு கொடுத்திருக்கியாரு, அதனால உங்க உடல்ல பாதிய வட்டம் இருக்கும் போது உங்க பார்வதி மேலயும் எனக்கு ஒரு சத்திய வேணும். ஆண்ட வேணும் பகவான் அது மட்டும் காணாது, மூத்த மகன் கணபதி தான், உங்க மூத்தமன் பிள்ளையா இருக்காருல, அவர் மேல எனக்கு ஒரு சத்தியம் வேணும். அவர் ஏன்பா தலைமன் கூப்பிடுத, சாமி சொல்லுவாங்களா உன் தலைப்பிள்ளைய பிடிச்சி சத்தியம் பண்ணல சொல்லுவாங்கல்ல, அதனால உங்களுக்கு குடும்பத்துக்கு மூத்தமும் பிள்ளையார் தானே, பிள்ளையார் மேல எனக்கு ஒரு சத்தியம் வேணும். சாமி அது மட்டும் காணா இளைய மகன் வேல்முருக, வேல்முருக மேல எனக்கு ஒரு சத்தியம் வேணும். அப்படி இல்ல சாமி, உங்க குடும்பத்துல நீங்க இருக்கதே நாலு பேர் தானே, குடும்பத்து மேல எனக்கு ஒரு சத்தியம் வேணும். அது மட்டும் காணா அண்ட வேணும் பகவான், பச்சை தண்ணி கையில ஊத்தி தாரவாத்து கொடுக்கணும், பச்சை தண்ணிய கையில ஊத்தி தண்ணி மேல எனக்கு சத்தியம் பண்ணணும். தண்ணியில சத்தியம் பண்ணணும் பாருங்க, ஏன் தெரியுமா, தண்ணியில சத்தியம் பண்ணிட்டு இல்லன்னு சொல்லிட்டு வச்சுக்கோருமே, தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடையாம அழைவியரு, தண்ணியெல்லாம் வாய்ப்பு ஆண்ட வேணவன். அது மட்டும் இல்லாம காராம்பசு பாலிலேயும், காராம்பசு பாலிலேயும் எனக்கு உண்மை சொல்லி கொடுக்கணும். சத்தியம் தந்திரான சுவாமி கிட்ட சொல்லிடுவேன். ஏடா ஏடா ஏ நீ அங்க தொட்டு இங்க தொட்டு எல்லா வரத்தையும் கேக்க போறது அவளுக்கு, மொழியும் சரியில்லையே சத்தியமாடா வேணும். ஆமா இறைவா சத்தியத்தை கொடுத்தா நான் வர எதுக்காண்டி தவம்பிருந்தோம்னு விவரமா சொல்லுதேன். உடனே பார்த்தார் பகவான், இவன் நம்ம குடும்பத்து மேலே சத்தியம் காட்டுட்டான், இவன் கொடுக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம மேலதான் கேட்டிருக்கான், நம்ம கொடுக்கக்கூடிய சத்தியம் அவன் மேலதான் முதல் சத்தியம் பண்ணணும், முதல்ல அரக்க மேல பண்ணணும். அவன் மேல சத்தியம் பண்ணாதான் அவன் எந்த வரம் கேட்டாலும் முதல் அவனை பிடிக்கும், பிடிக்கும் அவனை பிடிச்சாதான் நம்மள மறுபடியும் வந்து பிடிக்கும். முதல்ல சத்தியத்துல அவனை உள்ள எழுத்து போடுவோம், உள்ள எழுத்து போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவன் அரக்க மேலே சொல்லி அழகாக சத்தியம் பண்ணுதார். ஒன்னான உமையவள் மேல் சாமி கணபதி மேலானே சொல்லி கடவுளவர் முருக எல்லோ விமலன் உண்மை சொல்லுவார, பச்சை தண்ணி கையில ஊத்தி கையில ஊத்தி தாரவாத்து கொடுப்பார பகவான், தாரவாத்து பகவான் கொடுப்பாரோ, ஏ கையில ஊத்தி அண்ணன் காராம்பது பாலெடுத்து பாலெடுத்து கடவுள் உண்மை சொல்லுவார, எங்க பகவான் உண்மை பண்ணுவார, எங்க கடவுள் உண்மை சொல்லுவார. இப்படி தாதி
பாதி பேர்கள் மேல எல்லாம் இறைவன் சத்தியம் பண்ணி கொடுக்க கொடுக்க சத்தியத்தை வாங்கினா வல்ல இறக்க. ஆமையா, இவ்வளவு சத்தியத்தையும் வாங்கினவன அப்பந்தான் ஏடா சத்தியத்தை வாங்கிட்டல்ல. இப்ப மாதிரி நீ எதுக்கு தவம் இருந்தா வரத்தின் பேரை விவரமா சொல்லண்டா. சொல்லப்பா, இப்ப மாதிரி அழகா சொல்லுதான் எல்லையும் சிறிய வரோக்க வரம் எனக்கு வேணும், எனக்கு வேணும் தடுகிலையும் சிறிய வரம் எனக்கு கழு தெரிக்க வரமும் வேணும் வரமும் வேணும் சாமி மொழகிலேயும் சிறிய வரும் வரும் சாமி சிறியவரும் எனக்கு முகப்பெரிக்க வரம் வேணும் வரம் வேணும் காட்டி விரலுக்கு தான் விரலுக்கு தான் எனக்கு அக்கினிய கொடுக்கணுமே கொடுக்கணுமே ஆண்டவ பகவானே அஞ்சு விரலுக்கும் தான் விரலுக்கும் தான் அக்கினி வர வேணும் வரம் வேணும் ஆளு காட்டி விரல் எடுத்து யார் முகத்தை தொட்டாலும் தொட்டாலும் அவன் அங்கமெல்லாம் எரியணுமே எரியணுமே பாம்பு வேரல் எடுத்து எடுத்து நான் யார் சிரச நீட்டினாலும் நீட்டினாலோ சிரசு பஸ்மமா எரியணுமே எரியணுமே இந்த கணையாளி விரல் எடுத்து அவன் கண்டமெல்லாம் எரியணுமே எரியணுமே அது சுண்டு விரல் எடுத்து விரல் எடுத்து நான் யார் சிரச தொட்டாலும் தொட்டாலும் அது சுக்குநூறா எரியணுமே எரியணுமே சாமி முண்டு விரல் எடுத்து விரல் எடுத்து அது முகங்கள் எல்லாம் எரியணுமே எரியணுமே ஆண்டவா வடக்கே நீட்டினால் வட வருவும் எரியணும் தெற்கே நீட்டினால் தென் கோணம் எரியணும் மேற்க நீட்டினம்னா மே மலைகள் எல்லாம் எரியணும் கிழக்க நீட்டினம்னா கீழ் கடலும் எரியணும் மொத்தத்துல கரும்பாறையை தொட்டாலும் கருவி உருகி போயிடணும் கருவி உருகி போயிடணும் பாருங்க. அதனால எனக்கு அக்கினி வரத்தை தாருங்கள் தாருங்க என்று அம்மையோ ஏ வல்லற கேட்ட போது ஆண்டவன் சொல்லுவாரா சொல்லுவாரோ மகன வல்லறக்கா ஏழரை கோடி வரம் இருக்க நீ எரிக்க வாரம் கேளாதேடா எப்ப கொடி வாரம் இருக்கும் போது கொடிய வாரம் கேளாதேடோ எப்ப ஆயிரம் கோடி வாரம் இருக்க ஆயிரம் கோடி வாரம் இருக்க இந்த அக்கினிய கேளாதே இருக்க வரங்கேளுதாரே இறக்க வரங்கேளாதேடா நீ வாழ வரங்கேளுதாரே நீ மாண்டு போக கேளாதேடோ வாழ வரங்கேளுதாரே வாழ வரங்கேளுதாரே நீ அழிய வரங்கேளாதே அழிய வரங்கள்
இறக்க வரங்காலி இறைவன் தருவேன். நீ இறந்து போதுக்கு வரங்காட்ட நான் எப்படிடா தருவேன்? நீ ஆள வரங்கால அழிய வரம் கேட்காத, வாழ வரங்கால தருவேன். நீ மாலை வரங்காட்ட நான் எப்படிடா கொடுப்பேன்? ஆயிரம் கோடி வரத்துல நீ அக்கினிய கேளாத, ஏழு கோடி வரம் இருக்கும் போது எரிக்கி வரத்த கேளாத. அது மட்டும் கேட்காடோ. ஏன்பா ஏன் இறைவா கேட்க கூடாது? ஏன் தெரியுமாப்பா? அக்கினி வர ஆண்டவனுக்கு சொந்த வரம், எரிக்க வர எனக்கு சொந்தமான வரம். அதனால எத்தனை வரம் இருந்தாலும் ஏன் சொந்த வரத்தை கட்டணம் எப்படிதான் கொடுப்பேன்? அங்க தொட்டு இங்க தொட்டு அடிமடியில கை வைக்கியடா, கை வைக்கியடா. ஏ அரக்கா, ஏ அரக்கா, நீ வேற ஏதாவது ஒரு வரத்தை கேளு, இறைவன் அழகா தருவேன். ஆனா நீ எரிக்க வரத்தை மட்டும் கேட்ட பகவானுக்கு சொந்த வரம் எனக்கு தர மாட்டேன்டா. ஆண்டவா சத்தியம் பண்ணிருக்கிறியா? ஒருக்கா சத்தியத்தை மறந்து தரமாட்டவன் ஒரு வார்த்தை சொல்லியாரு. உங்க மேல மட்டுமே சத்தியம் பண்ணிருக்காரு, உங்க குடும்பத்தையே நாட்ட பாச்சிருவேன். ஏண்ட நீர் ஏமாத்த முடியாது, என்ன விட்டு விளவ முடியாது. எரிக்க வரத்தை தரப்போறியரா இல்லையா? அப்படின்னா அப்பதான் அரக்கன் சொன்னான், சொல்லுகிறான், ஆண்டவா சிவபெருமான் எரிக்க வரத்தை மட்டும்தான் நான் வாங்க வந்திருக்கேன். வந்திருக்கேன் சாமி, வேற எந்த வரத்தை கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். மாட்டேன் சாமி. என் மகனே வல்லரக்கா, இந்திரன் கையில இருக்கும் வச்சிரா இத வரம் தாரே. இந்திரன் கையில இருக்க வச்சிரா எடுத்து வச்சுக்கிட்டியா? அந்த வரம் எனக்கு வேண்டாம். வாய திறந்து சொல்ல கணபதி பெருமான் கையில இருக்குல்ல, பிள்ளையார் கையில இருக்கு ஒரு கோடாலி, அத வாங்கிட்டியா? நான் கண்ட கோடாலி உண்டு, எந்த மரத்தை விட்ட? இந்த வர வேண்டாம் இளையம் அவன் கையில இருக்கும் வைர வேலை உனக்கு தாரேன். முருகப்பெருமான் கையில இருக்க வேலை திரட்டாடா, நான் வைர வேலை கொண்டுகிட்டு பைபாஸ் ரோட்ல வந்தோம். இந்த வர வேண்டாம், இன்னும் ஒரு வரம் இருக்கு, ஈசனோட பட்டம் தாரே. அது ஈசன் பட்டம் எனக்கு வேண்டாம். கையில இருக்கும் சக்கராயுத உனக்கு தார. வரமந்தாரம் யமதர்மன் கையில இருக்கும் உனக்கு தாரே. ஏ அரகா, யமதர்மன் கையில வச்சிருக்காரு யம பாச வல, அந்த வரத்தை உனக்கு தாரேன். நான் எவனை போய் யமனை எடுக்க? எப்பா உனக்கு பிடிக்காதவன பூரா அந்த கயிறை கட்டி எடுத்து கையிலாத்து கொண்டு அதுக்கு மேல உனக்கு வயசே ஆகாது. மார்க்கண்டே வரவன சிரஞ்சீவி பட்டம் தாரே. அந்த வாசியே எனக்கு இல்ல. இடையில போனோம்னா நினைக்க, ஏ பதினாறு வயசுக்கு மேல வயசே ஆகுதுப்பா,
சாவு தண்டி நீ சரஞ்சியா இருக்கலாம், அந்த ஆசையெல்லாம் இல்ல. அட கட்டம் பண்ணி பிடிச்ச பாவி. ஆமாங்க, கேட்ட வரமா வரம் டிஐபி பட்டாசா, அது ஈரியா. ஏ வரம் சொல்லுப்பா, வரம் இல்ல அப்படி சொல்லு. என்னங்க அப்படியா அப்படியா? ஏ அரக்கா, உனக்கு எரிக்க வரம் தான் வேணுமா? ஆண்டவா எரிக்க வரத்தை தரப்பறியறா இல்லையா? ரெண்டுல எது செய்ய புரிய? நீர் கொடுத்தா கொடும், கொடுக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு வச்சுக்கோமே. நான் பூலோகம் போறேன், வீடு வீடா தெரு தெருவா ஒரு வீட்டு கதவியும் தட்டி, நான் பகவானை தேடி 12 வருஷம் தவம் இருந்தேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வரத்தை கொடுக்கல. பொய் யாரு சிவனை கும்பிடாதுன்னு வீடு வீடா சொல்லிடுவேன். நம்ம வீடு வீடா கதவு திறந்து விடமே சொல்லிடுவேன். வீடு வீடா நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுவேன், தெரு தெருவா நோட்டீஸ் ஒட்டிடுவேன். அப்பதான் ஆண்டவர் நினைக்காரு, யாருக்காவே இந்த பாவி கோயில புறம் அடைச்சான். ஆமா, இதுல வேற நம்மள வந்து கும்பிட்டு கூலக்கையாயிடுது. இவரை யாரும் கும்பிடாதுன்னு சொன்னா இவனை கட்டாயம் நம்பத்தான போறாங்க. இருக்க கோயிலையும்ல அடைச்சிருவான். அதனால வேற சத்திய வேற பண்ணி கொடுத்துட்டோமே அப்படின்னு ஆண்டவன் திக்கிட்டு திமிரு பிடிச்சு நிக்காரு. ஏ அரக்கா, உனக்கு வரம் தானே வேணும், இந்த வரத்தை கொடுக்க வாங்கிக்கோ. எப்படி ரெண்டு கையை ஏந்தி நின்னாமலா? பகவன் எப்படி வரம் கொடுக்காது தெரியுமா? கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லேரக்கா, குவலையாலும் வரம் அதுதான் உனக்கு தந்தே. குவலையாலும் வரம் அதுதான் உனக்கு தந்தே. ஏ வல்லேரக்கா, குவலையாலும் வரம் அதுதான் உனக்கு தந்தே. அரக்கா தந்தேன் தந்தேனடா வல்லேரக்கா, வல்லேர இந்த தாரணியை ஆளுவர உனக்கு தந்தே. தாரணியை ஆளுவர உனக்கு தந்தே. ஏ வல்லேரக்கா, அப்பா தாரணியை ஆளுவர. அரக்கா தந்த வரத்துக்கு நீ தவறு செய்தா, தவறு செய்தா அரக்கா, தவறு செய்தா, தவறு செய்தா. பகவான் தந்த வர உன்னை கொல்லும் நிச்சயம்மா, பகவான் தந்த வர உன்னை கொல்லும் சத்தியம்மா. அரக்கா தவறு செய்தா, அம்மா தந்த வர உன்னை கொல்லும். அரக்கா கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தா, கொடுமை செய்தா, கொடுமை செய்தா, கொடுமை செய்தா. பகவான் கொடுத்த வர உன்னை கொல்லும், பகவான் கொடுத்த வர உன்னை கொல்லும். நீ கொடுமை செய்தா, அரக்கா கொடுத்த வரம் அரக்கா. நீதி தவறி நீயும் நடந்தையானால், நடந்தையானா அரக்கா, நடந்தையானா, நடந்தையானா நிச்சயமா கொல்லும் மேடா. இந்த வரம் உன்னை நிச்சயமா கொல்லும் மேடா. இந்த வரம் ஓஹோ நடந்தையானா, நிச்சயமா கொல்லும் மேடா. இந்த ஏ அரக்கா, பகவான் தந்த வரத்துக்கு நீ தவறு செஞ்சிட கூடாது. தவறு நடத்திட்டேன், முத ஒன்னத்தாண்ட வர எரிக்கும். பிடிக்கும் போதுல கொடுத்த வரத்துக்கு எதுவும் கொடுமை பண்ணிடாத, பாத்துக்கோ. இல்லன்னா கொடுத்த வரத்தால நீனே அழிஞ்சு போவ, அழிஞ்சு போ பாத்துக்கோ. நீதி தவறிடாத, நீதி தவறிட்ட நான் தந்த வர உன்னத்தான் முத கட்டாயம் எரிக்கும். உன்னத்தான் பிடிக்கும் பாத்துக்கோ அப்படின்னா உடனே ஆண்டவன் கிட்ட, ஆண்டவா நீங்க தந்தாலே போதும் அப்படின்னு ஒருத்தன் போய் பணம் இல்லாதவன் போய் இருக்கவன் போய் 1 லட்சம் கேக்குப்பான், அவனும் வட்டியை கொடுப்பான். முத மாசம் வட்டியை கட்டுவான், 2வது மாசம் கட்ட முடியாது. ஆமா சங்கடப்படுவான். அப்ப கொடுத்தவன் போய் ரூபாய் ஏக்க போவேல என்ன சொல்லுவான்? பொறுமை தருவம் இல்ல, அடுத்த மாதம் ஜாத்து தருவம் இல்ல, போட்டுக்கு போவான். அப்போ கொடுத்தவன் ஏழையா கொண்டவன் ஏழையா? அதான கொடுத்தவன் ஏழை இல்ல.
அப்ப இதை போல அரக்கம் அக்கினி வரத்தை கொடுக்க மட்டும் ஐயா அரச்சவனை கூட கும்பல் போட்டான் அக்கினி வரத்தை ஆண்டவன் கொடுக்க உடனே அப்படி எப்படி நிக்கா தெரியுமா பகவான் கொடுக்கும் மட்டும் பாவி குனிந்து நின்னா குனிஞ்சு நின்னா அவன் குனிந்து நின்னா குனிஞ்சு நின்னா பகவான் கொடுத்தா போல நிமிந்து நின்னா